சிற்றம்பலம் போற்றிய போற்றியருகனின் போற்றிய போற்றியருளூகனின் அந்த மாம்சின் சிந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போக பூங்கடல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமின போற்றி மால் நான் காணாத புண்டரிகம் போற்றியா புய் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா மார்கழி நீடலோரின் பாவாய போற்றியா முயற்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்கள் நீடலோரின் பாவா ஆற்றம்பலம் இன்று நாம் கேட்க போவது திருவம்பாவையில் இருபதாவது பாடல் திருவம்பாவையில் நிறைவான பாடலாக அமைந்துள்ள இப்பாடல் போற்றி போற்றி என்று எட்டு முறை இறைவனை போற்றி பாடி வணங்குவதாக அமைந்துள்ளது எனவே நாமும் இறைவனை போற்றி போற்றி என்று பாடி அவனுடைய அருளை பெறுவோம் போற்றியருளுகனின் ஆதியம் பாதமல போற்றியருழுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கிழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணத புண்டரிகம் போற்றியம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியம்மார்களின் நீர் ஆடலோயம் பவாய் என்று பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா எல்லாவுயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் எல்லா எல்லாவுயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்களினீர் ஆடையலோர் எம்பாவாய் இத்திருப்பாடல் திருவம்பாவையில் நிறைவான பாடலாக அமைந்துள்ளது இத்திருப்பாட்டில் கன்னிப்பெண்கள் நீராடி முடித்து இறைவனைப் போற்றிப் பாடி இறைவன் தம்மை காத்தருள வேண்டும் என்று போற்றியதை மாணிக்கவாசக பெருமா பாடியுள்ளார் கன்னிப்பெண்கள் அனைவரும் ஒரு முகமாய் ஒன்றிணைந்து பாடும் பாடல் இதுவாகும் இப்பாடலின் பொருள் பெருமானே எல்லா பொருள்களுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய நினது திருவடிகளை எங்களுக்கு கொடுத்து அருள்வாயாக அதுபோல எல்லா பொருள்களுக்கும் முடிவாக விளங்கும் செம்மையான தளிர் போன்ற நின் திருவடிகளை தந்து அருள்வாயாக எல்லா உயிர்களுக்கும் தோன்றும் இடமாக விளங்கும் உன் பொன் போன்ற திருவடிகளை போற்றுகின்றோம் எல்லா உயிர்களும் நிலைத்து நிற்க அருள் செய்யும் பூ போன்ற திருவடிகளை போற்றுகின்றோம் எல்லா உயிர்களும் முடிவில் சென்று தங்கும் திருவடிகளை போற்றுகின்றோம் திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி தாமரைகளை போற்றுகின்றோம் நாங்கள் உய்யும் பொருட்டு அருள் செய்யும் திருவடி பொன் மலர்களை போற்றுகின்றோம் இவ்வாறெல்லாம் இறைவன் திருவிடைகளை போற்றி பாடி மார்கழி நீராடுவோமாக என்று கன்னிப்பெண்கள் பாடுவதாக அமைந்துள்ளது இப்பாடல் இப்பாடலில் நாம் அறிந்து கொள்பவை பல திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி என்று தொடங்கியது நிறைவுப் பாடலாகிய இருபதாவது பாடல் இந்த பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்று தொடங்கியது இவ்வகையில் இறைவன் ஆதியாகவும் அந்தமாகவும் எங்கும் இருக்கின்றான் என்பதைத்தான் இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது மேலும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவம் ஆதியும் அந்தமும் ஆவண ஐயாரன் அடித்தளமே என்பது நாவுக்கரசரின் பாடல் இவ்வகையில் திருவடிக்கு முதன்மை கூறுங்கால் மலர் எனவும் திருவடிக்கு ஈறு கூறுங்கால் செந்தளிர்கள் எனவும் கூறியது ஒடுங்கி உளதாம் என்னும் சைவ சித்தாந்தத்தின் உண்மையை நமக்கு புலப்படுத்துகின்றன இறைவனுடைய திருவடிகள் சிந்திப்பவர்களுக்கு சிறந்த செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன என்று நாவுக்கரசர் அருளியது போல உயிர்களுக்கு போகத்தையும் வீட்டையும் தரும் இயல்மின என்பதையும் இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது ஆதியாம் நிலைமைக்கும் அந்தமாம் நிலைமைக்கும் இடையிலே நடைபெறுகின்றன சிவபெருமானுடைய ஐந்து தொழில்கள் உலகுக்கு ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவன் இறைவனே ஆதலால் எல்லா உலகமும் இறைவனுடைய திருவடிக்கீழ் தோன்றுவன என்பதை போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்றார் தோற்றத்தை குறிப்பிட்ட பின்னர் அதாவது இறைவனுடைய ஆக்கலை குறித்த பின் காத்தல் குறிப்பிடப்படுகிறது இவ்வகையில் உலகில் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் இன்ப வாழ்வை கொடுப்பவன் இறைவனே என்பதால் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் என்றார் உயிர்கள் பயன்களை அனுபவித்து இன்ப துன்பங்களை நுகர்கின்றன இப்படி நுகர்விப்பதற்கு காரணமாகிய பூங்கலர்கள் தங்களை காத்திரள வேண்டும் என்கின்றார் இவ்விடத்தில் அடுத்து உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றியனவோ அங்கே ஒடுங்குகின்றன எங்கே ஒடுங்குகின்றனவோ அங்கே தோன்றுகின்றன இந்நிலையினையே அந்தம் ஆதி என்பர் இப்படி எல்லா உயிர்களும் ஒடுங்குவதற்கு காரணமான திருவடிகள் எம்மை காத்தருள வேண்டும் என்பதை போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்றார் இவ்வாறு உலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் என்ற செயல்களைச் செய்வது இறைவனே ஆனாலும் உயிர்கள் அவனை உணர்வது இல்லை இதனை உள்ளம் விட்டு ஓரடி அகலா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருப்பினும் உள்ளம் அவனை உரு அறியாதே என்கின்றார் திருமூலர் காரணம் என்னவென்றால் உயிர்களின் அறிவை மறைப்பவனும் இறைவனே மறைப்பினை நீக்கி தெளிவிப்பவனும் அவனே இவ்வகையில் மறைத்தலும் அருளலும் ஆகிய செயல்களையே போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று சுட்டிக்காட்டி பாடியுள்ளார் என்பதையும் இங்கே உணரலாம் மேலும் இறைவனுடைய இரண்டு திருவடிகளில் ஒன்று மறைப்பினை செய்யும் மற்றொன்று அருளைச் செய்யும் கையில் ஏந்திய உடுக்கை ஆக்கலை செய்யும் தீயினால் அழித்தல் நிகழும் அபயகரத்தினால் அருளல் நிகழும் என்பதையெல்லாம் இப்பாடல் நமக்கு சிறப்பாக உணர்த்துகிறது அடுத்து தோற்றமாம் புற்பாதம் என்பதால் படைப்பும் போகமாம் பூங்கழல்கள் என்பதால் அழித்தலும் ஈராம் இணையடிகள் என்பதால் அழித்தலும் காணாத புண்டரிகம் என்பதால் மறைத்தல் தொழிலும் ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் என்பதால் அருளலும் நடைபெறுகின்றன என்பது இங்கு குறிப்பாக நமக்கு உணர்த்தப்படக்கூடிய கருத்துக்களாகும் இவ்வாறு ஐந்து தொழில்களையும் இறைவன் திருவடிகளே செய்தன என்ற சிறப்பைச் சொல்ல ஐந்து வேறு சொற்களால் அதாவது பொற்பாதம் பூங்கலர்கள் இணையடிகள் புண்டரீகம் பொன்மலர்கள் என்று இறைவனுடைய திரை திருவடிகளை குறிக்கும் பல சொற்களை பயன்படுத்தி இருப்பது சிறப்பிலும் சிறப்பாக அமைந்துள்ளது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என்ற இலக்கணத்தையும் இதன் வழி அறிய வைத்துள்ளார் மாணிக்கவாசக பெருமான் இறைவனுடைய திருவடி சிறப்பை ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்ற சிவபுராணப் பாடலும் தையல் இடம் கொண்டபிரான் என் கலலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அச்சோப்பத்துப் பாடலும் அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே என்ற நாவக்கரசர் பாடலும் மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்ற சுந்தரர் பாடலும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்ற காரைக்கால் அம்மையார் பாடலும் இறைவனுடைய திருவடிகளின் அருமை பெருமைகளை போற்றி புகழ்ந்துள்ளதையும் இங்கு நாம் ஒப்பு நோக்கி மகிழலாம் நிறைவாக இப்பாடலில் கன்னிப்பெண்கள் என்ன பாடியுள்ளார்கள் என்றால் இறைவனை இவ்வளவு பக்தியுடன் பாடி தொழுவதற்கு மார்கழி நீராடல் காரணமாக அமைந்தது என்பதை போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவா என்று மார்கழி நீராடலை நிறைவாக பாடியுள்ளது சிறப்பிலும் சிறப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும் இப்பாடலில் இறைவனை எட்டு முறை போற்றி போற்றி என்று பாராட்டியுள்ளது மேலும் ஒரு சிறப்பாக அமைந்த செய்தியாகும் இறைவனுடைய எண் வகை நிலையினையும் வலியுறுத்தி சொல்வதற்காக இப்பாடல் இவ்வாறு அமைந்துள்ளது என்றும் நாம் கொள்ளலாம் கோளில் பொறியின் குணம் நிலவே என் குணத்தான் என்று வள்ளுவரும் கூறியுள்ளதை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இவ்வகையாக இறைவனை ஏழு முறை போற்றி போற்றி என்று பாடி நிறைவாக மார்கழி நீராடலையும் எட்டாவதாக பாடி புகழ்ந்த நிலை போற்றுதற்கு உரியது இந்த வகையில் நாமும் எட்டு முறை போற்றி எனவரும் இப்பாடலை பாடி திருவம்பாவையை நிறைவு செய்வோம் நாளை மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடலை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க